வணக்கம் நண்பர்களே. COVID-19 பேண்டமிக்னுடைய செகண்ட் வேவில் நம்ம எல்லாருமே இப்போ சிக்கியிருக்கோம். ஃபஸ்ட் வேவை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் வேவினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். நிறைய பேர் உயிர் இழந்துட்டு வராங்க. அது இல்லாமல் நாடு முழுவதும் இந்த மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதுலேயும் சிவியராக ஷார்ட்டேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு மெடிசன்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது, இந்த வேக்சின்ஸ் இருக்குல்ல, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இன்னும் வந்து சேரலை. இந்த நிலையில் இப்போது மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணப்பட்டு வர ஒரு புது விஷயம் என்ன அப்படின்னா, மறுபடியும் முழு ஊரடங்கை எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்றது தான். நேஷன் வைட் ஸ்கேலில், அதாவது நாடு முழுவதும் மறுபடியும் இந்த ஊரடங்கு, அதாவது லாக்டவுனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லாம் ஓடுது. தமிழ்நாட்டிலையும் இந்த டிஸ்கஷன் இப்போது ரொம்ப ஒரு பேர்னிங் இஷ்யூவாக ஓடுது. ரூலிங் டிஸ்பென்சேஷனும் சரி, ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் சரி, இந்த லாக்டவுனை மறுபடியும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னே இப்போதைக்கு கவர்மெண்ட்க்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சில மாநிலங்களில் ஏற்கனவே லாக்டவுனை இம்போஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பேன் இண்டியன் லெவலில், இந்தியா ஃபுல்லும் பார்த்திங்கன்னா, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல் லாக்டவுனை எடுத்துகிட்டு வரல. ஒரு சில ஸ்டேட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க நான் சொன்னது போல். இப்போதைக்கு இந்தியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போது இந்த லாக்டவுனை எடுத்துகிட்டு வரலாமா இல்லையா, லாக்டவுன் எடுத்துகிட்டு வரதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா இல்லையா, டிஸ்கஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஆனால் என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா, லாக்டவுனை வச்சு யாரும் அரசியல் பண்ணக்கூடாது. ஆனால் அந்த லாக்டவுனை வச்சு அரசியல் பண்ணுறது பார்த்திங்கன்னா மிகவும் வேதனை அளிக்குது. இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுறாங்க. நான் யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பலை. அரசியல் கட்சின்னு வரும்போது நானுமே ஒரு அரசியல் கட்சியில் மெம்பராக தான் இருக்கேன். நான் இருக்கக்கூடிய கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நிறைய கட்சிகள் இந்த அரசியலை இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இந்த லாக்டவுனை எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா கட்சிகள். இதோடு சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, லாக்டவுனை கொண்டு வாங்க, ஒரு 20 நாள் 30 நாள் கொண்டு வாங்க, மக்களுக்கு நிவாரண நிதி அளிச்சிருங்க. உதாரணத்துக்கு 4000 ரூபாவோ இல்லை 5000 ரூபாவோ நிவாரண நிதி அளிச்சிருங்க அப்படின்றாங்க. சரிங்களா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதே தீவிரம் மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை ஏன் ஒரு மாதம் முன்னாடி இல்லை? ஒரு மாதம் முன்னாடி தான் எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் ரேலிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்டிஸுமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை. மக்களை பார்த்தீங்கன்னா 1000, 2000, 3000, 4000 அப்படின்னு பார்த்திங்கன்னா நிற்க வச்சாங்க அந்த எலெக்ஷன் ரேலிஸில். சோஷியல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணல, மாஸ்க் நிறைய பேர் வேர் பண்ணல. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸாக தான் இருந்தாங்க இந்த எல்லா பார்ட்டிஸும். ஆனால் இன்றைக்கி தேதியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ லாக்டவுனை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்றமே ரீசெண்டாக என்ன சொல்லிச்சுன்னா, இந்த எலெக்ஷனில் நடந்த ரேலிஸ், இந்த கேம்பெயின்ஸ், இதுவே இந்த கொரோனாவுடைய செகண்ட் வேவுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிச்சு. நீதிமன்றமே சொல்லிச்சு ECI இதுக்கு இன்னும் பெட்டராக ஆக்ஷன் எடுத்துருக்கணும், தேவைப்பட்டால் எலெக்ஷன்ஸும் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி கூட வச்சுருக்கலாம் அப்படின்னே சொல்லிச்சு நீதிமன்றம் சொல்லிச்சு. ஏன்னா 6 மாதம் வரைக்கும் கேப் இருக்குது நமக்கு, அந்த டேர்ம் முடிஞ்சு 6 மாதம் வரைக்கும் இதுக்குள்ளே நம்ம எலெக்ஷன் நடத்தினா போதும். எல்லாத்துக்கும் மேலே அரசியலமைப்பே என்ன சொல்லுதுன்னா, அசாதாரண சூழ்நிலை நாட்டில் இருக்கும்போது தேவைப்பட்டால் எமர்ஜென்சி கூட கொண்டு வரலாம். எமர்ஜென்சி கொண்டு வந்து அந்த அசம்பிளியினுடைய அந்த இதை கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம அரசியலமைப்பில் இருக்குது, தேவைப்பட்டால் பண்ணலாம், நியாயமான காரணத்துக்காக பண்ணலாம். ஆனால் அரசியல் கட்சிகள்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. எல்லா கட்சிகளும் எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா மக்களை வந்து கும்பல் கும்பலாக சேர வச்சாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, லாக்டவுனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லாக்டவுனை கொண்டு வந்து நிவாரண நிதியும் அளிச்சிருங்க அப்படின்றாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நிறைய கட்சிகள் என்ன பண்ணாங்க, இந்த மக்களெல்லாம் ஒன்று சேர்த்தாங்க, மெயினாக இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்த்தாங்க நிறைய கட்சிகள். நான் எல்லாரையுமே சொல்ல, நிறைய பேர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, காசு கொடுத்து மக்களை சேர்த்தாங்க. 200 ரூபா 300 ரூபா கொடுத்து சேர்த்தாங்க. இப்போ இதனால் அஃபெக்ட் ஆகிறது யார், மக்கள் தான் இங்கே அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இப்போ லாக்டவுனை மறுபடியும் கொண்டு வந்து 5000 ரூபா தரேன், 4000 ரூபா நான் மக்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னா அஃபெக்ட் ஆனதுக்கு யார் காம்பன்சேட் பண்ணுறது இல்லையா? அப்போது இந்த காம்பன்சேஷனை ஏற்கனவே அளிச்சிருக்கணும். இப்போ மறுபடியும் லாக்டவுனை கொண்டு வந்து அதுக்கு இந்த நிவாரண நிதி அளிக்கிறேன்னு சொல்லி இதில் அரசியல் பண்ணுறது வந்து கண்டிப்பாக ஒரு நியாயமற்ற ஒரு முறை அப்படின்னே நான் சொல்லுவேன். இப்போ லாக்டவுன் தேவையா? இப்போ நீங்கள் கேட்கலாம், லாக்டவுன் வேணான்னு சொல்கிறீங்களே, லாக்டவுன் எடுத்துகிட்டு வரலாம் மக்கள் இறந்துருவாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். லாக்டவுனை நான் வேணான்னு சொல்லலை. லாக்டவுன்றது கண்டிப்பாக தேவை. ஒரு உச்ச நிலைக்கு ஒரு கிரைசிஸ் போகும்போது கண்டிப்பாக தேவை. லாக்டவுனை நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணணும். அப்போது ஒரு லெவலுக்கு மேலே சில விஷயங்கள் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல, அந்த இடத்துல நம்ம லாக்டவுனை கொண்டு போகலாம். ஆனால் நமக்கு போதுமான அளவு கால அவகாசம் இருந்தது, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே இருந்தது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அதுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாம். இதுதான் என்னோடய ஒப்பீனியன். அப்படி ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருந்தோம்னா இன்னைக்கு தேதியில் லாக்டவுன் எடுத்துகிட்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தனை வந்து இப்போ வந்திருக்காது. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம செய்யலை, ஓகேங்களா? இதுதான் நம்ம கவனிக்கணும். இப்போ லாக்டவுனை எடுத்துகிட்டு வர்றதுனால மட்டுமே இந்த COVID-19 ஒழிக்க முடியாது.
அதுவும் உண்மை. இதை வந்து நீதிமன்றமே சொல்லிச்சு, மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி சொன்னாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. இப்போ தேர்ட் வேவும் வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு வருஷம் இந்த கோவிடோடு தான் நம்ம வாழ்ந்தாகணும். இதை பெட்டராக ரெகுலேட் பண்ணணும், வேக்சின்ஸ் மூலமாகவும் நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் மூலமாகவும் நம்ம இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மூலமாகவும் தான் இதை நம்ம ரெகுலேட் பண்ண முடியும். உடனடியாக கோவிட் 19 வந்து நம்மளை விட்டு போகாது. இப்படி ஒரு நிலை தான் இருக்கும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு, ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது லாக்டவுனை கொண்டு வந்து நான் மறுபடியும் இதை சீர் செய்வேன்னு சொல்கிறது கண்டிப்பாக நியாயம் கிடையாது. அதே நேரத்தில் இதையும் நான் சொல்கிறேன், ஒரு நிலை வருது ரொம்ப அது பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியாத நிலை இருக்குது, அந்த மாதிரி கிரைசிஸ் சுச்சுவேஷனில் லாக்டவுன் கொண்டு வரலாம், அதையும் நான் சொல்கிறேன். ஆனால் நமக்கு சஃபிஷியன்ட் டைம் இருந்தது, ஆனால் நம்ம பண்ணலை. ஒரு 2 மாதம் முன்னாடியே பண்ணியிருக்கணும், ஆனால் நம்ம செய்யலை. எலெக்ஷனை நாம் நடத்தும் போது அந்த ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணலை. அப்போ ஜனநாயகத்துக்கு யார் வந்து தூண்களாக செயல்படணுமோ அவங்களே இந்த விஷயத்தை செய்ய அவங்க விட்டுட்டாங்க. இதுதான் நம்ம கவனிக்கணும். இப்போ லாக்டவுன் மூலமாக மறுபடியும் மக்களை வந்து ஃபிசிக்கலாக நாம் வந்து ரெகுலேட் பண்ணுறது சரியான ஒரு விஷயமா இருக்காது. இப்போ இந்த லாக்டவுன் பற்றி டிஸ்கஸ் பண்ணால் கூட லாக்டவுன் வந்து வந்துடும் அப்படின்றத வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க லீடர்ஸ்லாம், ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்குது. எலெக்ஷன் நேரத்தில் நாமளே இந்த மாதிரி செஞ்சிட்டோம், இப்போ லாக்டவுனை எடுத்துகிட்டு வரப்போன்னு சொன்னால் மக்கள் கிட்ட வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலை இருக்கும் அப்படின்றதையும் அவங்க உணர்றாங்க. இந்த காரணத்தினால தான் லாக்டவுன் இன்னும் எடுத்துகிட்டு வராமல் இருக்காங்க, ஓகேங்களா? அப்போ இவங்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்குது, ரைட்டுங்களா? இப்போ இப்படி ஒரு நிலை தான் இருக்குது. செகண்ட், இந்த நிவாரண நிதினு சொல்கிறாங்க, ஏற்கனவே ரெஸ்ட்ரிக்ஷன் தானே இருக்குது. நிவாரண நிதி இப்பயே தாங்க, எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஆளும் கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசி மக்களுக்கு நிவாரண நிதி இப்பயே தாங்க, 5000 6000 ஏதோ ஒரு அமௌண்ட் இப்பயே தாங்க, இப்பயே ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் இருக்குது, ஓகேங்களா? ஒரு 6 மணி நேரம் தான் எல்லா நிறுவனமும் வேலை செய்ய முடியுது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்கனாமிக்கலாக ஹிட் ஆகிட்டாங்க, ஓகேங்களா? இப்போயே இந்த நிவாரண நிதி தாங்க, லாக்டவுனை கொண்டு வந்து நிவாரண நிதி அப்படின்ற ஒரு நிலைக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு இதில் வந்து அரசியல் செய்ய வேண்டாம். இந்த வீடியோவில் என்னுடைய கனிவான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, லாக்டவுனை தயவு செஞ்சு ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக வைங்க. திடுத்துப்புன்னு லாக்டவுனை கொண்டு வந்தால் அதுவே இந்த கோவிடனுடைய ஸ்ப்ரெட்டை அதிகப்படுத்தும். இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்குது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை நம்ம வந்து பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மக்கள்கிட்டையும் அவேர்னஸ் கொண்டு வரணும். ஆப்போசிஷன் லீடர்ஸ், ரூலிங் பார்ட்டி லீடர்ஸ்லாம் ஒன்று சேருங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, மீடியாவுக்கு வாங்க, நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அட்வைஸ் பண்ணுங்கள், அன்பாக சொல்லுங்கள், எல்லோரும் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸிங் நாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லைனா மிகப்பெரிய க்ரைசிஸ் போயிடும், நாடு எக்கனாமிக்கலாக டேமேஜ் ஆன ரிசெஷன் போயிடும், நம்மளுடைய வாழ்வாதாரம்லாம் போயிடும்னு சொல்லுங்கள், அன்பாக சொல்லுங்கள், அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நீங்களும் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணுறீங்க, நீ ஜர்க் ரியாக்ஷனை கொண்டு வராதிங்க, ஓகேங்களா? அதே நேரத்தில் அந்த நிவாரண நிதியை இப்பயே கொடுங்க. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நிவாரண நிதியை மக்களுக்கு தாங்க. நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா 1 கோடி ஃபேமிலின்னு வச்சா கூட ஒரு ஃபேமிலிக்கு 6000 ரூபாய் அப்படின்னு வச்சா கூட இது ரொம்ப பெரிய செலவெல்லாம் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இதை ஈஸியாக அரசு ஏற்கலாம். தயவு செஞ்சு இதற்கான முயற்சி எடுங்க. இந்த லாக்டவுனில் தயவு செஞ்சு அரசியல் செய்ய வேணாம், இந்த லாக்டவுன் பாலிடிக்ஸை தயவு செஞ்சு நிறுத்துறீங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி.